பல வருடங்களுக்கு முன்பு நான் செகந்தராபாத் என்ற ஒரு நகருக்கு சென்றிருந்தேன். என்னுடைய அருமையான நண்பர் ஒருவருடைய வீட்டிலே நான் தங்கியிருந்தேன். அப்பொழுது அவர்கள் அண்டை அயலகத்தாருக்கு சொல்லி அங்கிருந்து பல மக்கள் என்னை பார்க்க, பிரார்த்தனை செய்ய, தங்கள் தேவைகளை ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் வந்தார்கள். இரவு 12 மணி வரைக்கும் சில நேரங்களில் நான் அவர்களுக்காக செலவழித்தது உண்டு. இந்த செய்தி அக்கம் பக்கம் பரவியது. அப்பொழுது ஒரு நாள் மாலை 2 ஆண்கள் என்னை பார்க்க விரும்பினார்கள். ஒருவருக்கு ஒருவேளை 40 வயது இருக்கும், மற்றவருக்கு 30 வயது இருக்கும். இருவரும் என்னை பார்க்க விரும்பினார்கள் என்று சொல்லி அந்த வீட்டில் நான் தங்கியிருந்த வீட்டு அம்மாள் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அதில் ஒருவர் நன்றாக குடித்திருந்தார். அவர் அருகில் வரும்பொழுதே அந்த சாராய நாற்றம் மூக்கை தொடைத்தது. அவர் வந்த உடனே என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா, நீங்கள் பலருக்கு பல காரியங்களை சொல்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டோம். எங்களுக்கும் சில சந்தேகங்கள் உண்டு, நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றார். நல்லது சொல்லுங்கள், என்னால் தெரிந்ததை சொல்கிறேன் என்றேன். அவர் சொன்னார், தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்தார், உமக்கு தெரியுமா என்றார். எனக்கு தெரியும் என்று சொன்னேன். அவர்கள் இருவரும் என்ன பாஷையில் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள் உமக்கு தெரியுமா என்று கேட்டார். கொஞ்சம் யோசித்தேன். நான் சொன்னேன், அவங்க இருந்த சமயத்தில் நான் அப்போ அங்க இல்லை, அதனால அவங்க என்ன பாஷையில் பேசிக்கிட்டாங்களோ எனக்கு தெரியாதுங்க, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, நான் எழுதி வச்சுக்கிறேன்னு சொன்னேன். அவர் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகி போச்சு. சிலருடைய நோய் அது, குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்குள் கொஞ்சம் அரைகுறையாக வேதத்தை படித்தவுடன் அவர்களுக்கு வரும் ஒரு நோய், உடனே பைபிளை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக செல்ல வேண்டும், அவர்களிடம் வாக்குவாதம் பண்ண வேண்டும், தர்க்கம் பண்ண வேண்டும், தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று காண்பிக்க வேண்டும். அது ஒரு நோய், இட்ஸ் எ டிசீஸ், இட்ஸ் எ காமன் டிசீஸ். ஏதாவது ஒரு உபதேசத்தை பிடித்துக் கொள்வார்கள், அந்த உபதேசத்தை எல்லாரிடமும் சொல்லி முடிக்கும் வரை அவர் தூங்க மாட்டார்கள். இட்ஸ் எ டிசீஸ். ஆகவே தான் 1 தீமோத்தேயு 6:4 சொல்கிறது, அவன் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனாயிருக்கிறான். இட்ஸ் எ டிசீஸ், இட்ஸ் எ காமன் டிசீஸ் அமங் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் கிறிஸ்டியன் ஹாஃப் பேக்ட் பிரீச்சர்ஸ் who do not know the Bible thoroughly. It's a sad thing. It destroys homes. It destroys churches. அவர் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிற்று. அதற்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. நான் கேட்டேன், என்ன பாஷையில் பேசினாங்க, நீங்க அப்ப இருந்து ஒருவேளை கேட்டிருக்கலாம் இல்ல, கொஞ்சம் சொல்லுங்க என்று சொன்னேன். அவங்க எபிரேய பாஷையில் பேசினாங்கன்னு சொன்னார். சரி, கண்டிப்பா நான் எழுதி வச்சுக்கிடுறேன்னு சொன்னேன். வேற நான் என்ன செய்யக்கூடும், நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு. அதுக்கு பிறகு ஒன்னும் கேள்வி இல்லைங்க அப்படின்னா. அப்பொழுது கூட்டிக் கொண்டு வந்த அந்த அம்மாளிடம் நான் சொன்னேன். அவர் தன்னுடைய கேள்விகளை எல்லாம் கேட்டுவிட்டார். இப்பொழுது நான் அவரிடம் சில கேள்விகளை கேட்க வேண்டும் என்று சொன்னேன். அந்த அம்மாள் கொஞ்சம் பிரமித்தார். அப்பொழுது நான் சொன்னேன், அவர் ரயில்வேயில் வேலை செய்கிறவர், இன்ஜின் டிரைவராக. எனக்கு தெரியாது, பல வருடங்களுக்கு முன்பு அவருடைய அருமை மனைவியை, அவர் இன்ஜின்களை இரவில் நிறுத்தும் இடத்திற்கு தனியே அழைத்து சென்று கழுத்தை நெறித்து கொலை செய்து அந்த தண்டவாளத்தில் தூக்கி எறிந்து ரயில் இன்ஜின்கள் அவருடைய உடலில் ஏறும்படி செய்து தற்கொலை என்று நிரூபித்து முடித்தார் அல்லவா? அதனால்தான் அவருடைய மனதிற்கு நிம்மதி இல்லை. அவருடைய துன்மார்க்கம் அவரை வாட்டி வதைக்கிறது. அதை மறைப்பதற்காக அவர் குடிப்பது என்ன என்று கேட்டேன். அவர் நடுங்கினார், திகைத்தார். கதவை திறந்து இருவரும் ஒரே ஓட்டமாய் ஓடிவிட்டார். தேர் யூ ஆர். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கோவிலுக்கு போவதும் ஒரு 10 பைசா காணிக்கை போடுவதும் பிறகு மற்றவர்களை குறை கூறுவதும் அல்ல. It is not that ground level Christianity that we want anymore. Christianity is power. Christianity is talking to God. Christianity is walking with God. Christianity is listening to God. Christianity is to be filled with the gifts of the Holy Spirit.
If you have the nine gifts of the Holy Spirit, you are a supernatural person. Nothing can be hidden before you. ஏசு கிறிஸ்து சொல்லிப்போன ஆவியின் வரங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டால், ரோமர் 11:29 குறிப்பிடுகிற கிருபா வரங்களை பெற்றுக்கொண்டால், ஏசு சொன்ன 1 கொரிந்தியர் 12:8-10 உள்ள வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிற 9 வரங்களை பெற்றுக்கொண்டால், ஞானத்தை போதிக்கும் வசனத்தையும் அறிவை உணர்த்தும் வசனத்தையும் பெற்றுக்கொண்டால், உங்கள் கண்களுக்கு மறைவானது யாதொன்றும் இல்லை. வேதம் சொல்கிறது எபிரேயர் 4:13, அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை, எல்லாம் நிர்வாணமாயிருக்கிறது என்று. அதே தேவன் அதே வல்லமையை தம்மை நேசிக்கிறவர்களுக்கு கொடுக்கிறார், ஆவியின் ஒரு வரமாக கொடுக்கிறார். த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவின் வரமாக அதை பொழிந்தருள்கிறார். வேதம் சொல்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் 1:14, 2:18 இவைகளை வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் கண்கள் அக்னி ஜுவாலை போன்ற கண்களாய் இருந்தன. ஆகவேதான் அவர் நத்தான்வேலை கண்டவுடன், இதோ கபடத்த உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னார். ஒவ்வொருடைய இருதயத்தின் காரியங்களையும் திட்டமும் தெளிவுமாய் அவரால் அறிய முடிந்தது என்று யோவான் 2:24-25 சொல்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை நாட்கள் நாம் இந்த தரை மட்ட கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்க போகிறோம்? ஹவ் லாங்? நம்முடைய உலக வாழ்க்கையின் தரம், த எக்கனாமிக் கண்டிஷன், மேலே வர வேண்டும் என்று எத்தனையோ முயற்சிகளை செய்கிறோம். ஆனால் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை முன்னுக்கு வர வேண்டும் என்று, நான் இயேசுவை பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியை தரும் வரங்களை பெற வேண்டும் என்று நாம் ஏன் விரும்பி கேட்கக்கூடாது? வேதம் சொல்கிறது லூக்கா 11:9-10, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், அப்பொழுது ஒருவனும் நம்மை மேற்கொள்வதில்லை. யோசுவா 1:5 வாசித்து பாருங்கள். யோசுவாவோடு தேவன் பேசினார், யோசுவா பயப்படாதே, மோசியோடு இருக்கிறது போல நான் உன்னோடு இருக்கிறேன், அவனோடு எப்படி இருந்தேனோ அதுபோல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எப்படி அவனுக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது? உபாகம் 34:9 வாசித்து பாருங்கள். மோசே தான் சாகும் என்பதாக யோசுவாவை அழைத்தான், அவன் மீது தன் கரங்களை வைத்தான், அவனை ஆசீர்வதித்தான். மோசேயின் மீது இருந்த ஞானத்தின் ஆவியை தேவன் எடுத்து யோசுவான் மீது வைத்தார். ஆகவே அவனோடு அவரால் பேச முடிந்தது. அது வரைக்கும் அவனோடு அவரால் பேச முடியவில்லை. இந்த ஞானத்தின் ஆவியினால், the gift of the word of wisdom, அது அவனுக்குள் வந்த பொழுது தேவன் அவனோடு முகமுகமாய் பேச முடிந்தது. இறைவனின் திருக்குறளை கேட்டான். அந்த லட்சக்கணக்கான மக்களை வழி நடத்தி செல்லும் பொறுப்பு அவனில் விழுந்தது. சக்தியையும் அவன் பெற்றான். Is it possible, sir, to talk to God? It is possible. Is it possible to see Jesus? It is possible. Only a man who can see Jesus, only a woman who can see and talk to the Almighty God can bring abundant blessings for the people. இன்று உலகம் பலவிதமான துயரத்தில் வாடிக்கொண்டிருக்கிறது. பலவிதமான வேதனையில் மக்கள் தங்கள் நேரத்தை கழிக்கிறார்கள். இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா, இதை செய்தால் ஆசீர்வாதமாக இருக்குமா, இந்த நகருக்கு நான் போகலாமா, இந்த ஊரை விட்டு நான் துபாய்க்கு போகலாமா, குவைத்துக்கு போகலாமா, அமெரிக்காவுக்கு போகலாமா, யார் எனக்கு வழி சொல்வார்கள், போவதில் லாபம் இருக்கிறது நஷ்டம் இருக்கிறது, என்ன செய்வேன் என்று புலம்பு மக்களுக்கு வழி சொல்ல யார் இருக்கிறார்கள்? Christianity is not just salvation and healing. No! Christianity is talking face to face with the Almighty God with authority. We should be able to guide the people. மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தம்பி, உனக்கு விதமாய் சம்பவிக்கும் என்று பார்க்கிறேன், ஆகவே இதை செய்யாதே, இந்த ஊருக்கு நீ போவது அவசியமில்லை என்று நான் நினைக்கிறேன், இந்த பெண்ணை திருமணம் செய்யாதே, இந்த வாலிபனை திருமணம் செய்து கொள்ளாதே, அவனுடைய ஆயுள் நாள் குறுகியது. You should be able to say. வேத புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள், தீர்க்கதரிசிகள் எப்படி இருந்தார்கள். ஜனங்களுடைய எல்லா பிரச்சனையிலும் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து உதவி செய்தார்கள். We should be like that. எத்தனை நாள் நாம் நம்முடைய வாழ்க்கையை வீணாளாக கழிக்க போகிறோம்? வாழ்நாளெல்லாம் வீணாளாக சென்று போயிற்றே, ஐயோ மோசம் போனேன், வீட்ட நன்மை ஆழுதாலும்
நாம் வருமோ ஆத்மா வந்தும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடு ஆண்டவா வேறும் கையைய நாக உண்மை கண்டு கொள்ளல் ஆகுமா பக்தரே உற்சா அன்பான வாலிப சகோதர சகோதரிகளை, இயேசுவை அறிந்தோம் என்று சொல்கிறீர்களா? இயேசுவின் ஆவியினால் நிறைந்திருக்கிறோம் என்று சொல்கிறீர்களா? அதோடு நின்று விடாதிருங்கள். வெறும் உணர்ச்சி வசப்பட்ட ஊழியத்தை செய்வதில் பயனில்லை. சுவாமி, என்னை உம்முடைய வரங்களினால் நிரப்பி அருளும். நான் உம்மை தரிசிக்க வேண்டும், உம்மை பார்க்க வேண்டும், உம்மோடு பேச வேண்டும். என்னுடைய நகரத்தில், என்னுடைய தெருவில், என் கிராமத்தில் இருக்கும் மக்களுக்கு நான் ஒரு தீர்க்கதரிசியாய் வழங்க வேண்டும் என்று கதறுவீர்களா? இரத்த கண்ணீரை வடிப்பீர்களா? அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பார். அப்பொழுது ஆத்துமாக்கள் உங்களை தேடி வருவார்கள். இப்பொழுது சொல்கிறீர்கள், என்னை யாரும் பிரசங்கத்துக்கு கூப்பிட மாட்டேன் என்கிறாங்களே பிரதர், என்னை யாரும் வகிக்க மாட்டேன் என்கிறார்களே, ஒரு சாட்சி கொடுக்கிறேன் அது கூட விடமாட்டேன் என்கிறார்களே என்று சொல்கிறீர்கள். எதற்காய் உங்களை அனுமதிக்க வேண்டும்? What is the extra special thing that you have? Check up your heart tonight. உங்களுடைய வாழ்க்கையை வீணான உபதேச சண்டைகளிலும், கூட்ட சண்டைகளிலும், குழுக்கள் சண்டைகளிலும் செலவிடாதீர்கள். They are useless. சுவாமி, என்னை ஆசீர்வதியும், என்னையும் ஆசீர்வதியும் இல்லாவிட்டாலும் விடமாட்டேன் என்று சொல்லுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்.